வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் 2 இடம்பெற்றுள்ள புயலிலே ஒரு தோணி எனும் தலைப்பில் அமைந்துள்ள துணை பாடப்பகுதியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். புலம் பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினமே புயலிலே ஒரு தோணி. இந்த நூலின் ஆசிரியர் சிங்காரம் என்பவராவார். இவரது காலம் 1920 முதல் 1997 வரை. இவர் இந்தோனேஷியாவில் இருந்தபொழுது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அந்த சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பே இந்த புதினமாகும். இதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதியாக இந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் பொழுது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம். அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாய் மாறுகையில் எதிர் நிற்க இயலாது, தோற்றுத்தான் போகிறோம். சுற்றியுள்ள இயற்கை நம்மை சுருட்டி செல்ல எத்தனிக்கும் பொழுது புயலின் பெரும் காட்சி உயிரை உறைய வைக்கின்றது. அதில் கிடைக்கும் பட்டறிவு அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது. இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான். புயலின் சீற்றத்தை கண்முன் விவரிக்கின்றன. புயல் மழை தெறிக்கும் அக்காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இந்தோனேஷியா கடல் பயண அனுபவமே புயலிலே ஒரு தோணி எனும் கதையோட்டமாகும். தோணி கடும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. தரைமேல் பிறந்து தண்ணீரில் மிதந்து வாழ்வை நடத்துபவர்களின் வாழ்க்கை பயணம் கடுமையானது, கேள்விக்குறியானது. கடலின் நடுவே பயணம் செய்வோர் முடிவு என்னவாக இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார். அந்த ஒவ்வொரு நாளும் துயரம் நிறைந்ததுதான். மொத்தத்தில் கடல் பயணம் ஒரு கடும் பயணம்தான். புயலிலே ஒரு தோணி கதையும் இதையே நமக்கு எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன என்னும் தலைப்பின் கீழ் இந்த பகுதியை நான் அமைத்துள்ளேன். எனவே இந்த பகுதியை 4 பிரிவுகளாக பிரித்துள்ளேன். அவை என்னென்னு பாருங்க. வருணனை காட்சியில் வானம். 2வது, கலக்கும் காற்று கலங்கும் தோணி. 3வதாக, அடுக்கு தொடரிலும் ஒலி குறிப்பிலும் தோணி நிலை. 4வதாக, புயலுக்கு பின் அமைதி, துயருக்கு பின் வரும் ஜோதி. 1வதாக, வருணனை காட்சியில் வானம் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை பொழுதில் மறைந்துவிட்டது. புழுங்கிற்று. மேக பொதிகள் பறந்து திறந்து கும்மிருட்டாய் இறுகி நின்றன. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. சூறாவளி மாறியும் காற்று கூடி கலந்து ஆடி குதித்து கொண்டாட்டம் போட்டன. இந்த கொண்டாட்டத்தின் விளைவு கடலும் வெறி கூத்தாடுகிறது. அப்படியெனில் கடல் மீது மிதந்து வரும் தோணி என்ன பாடுபட்டிருக்கும் என்பதாக இந்த பகுதி அமைந்துள்ளது. அடுத்ததாக, கலக்கும் காற்று கலங்கும் தோணி என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். மதிப்பிட முடியாத விரைவும் வலுவும் கொண்ட மோதல் தோணிக்கு ஏற்பட்டது. தோணியையும் அதிலிருந்து நடப்பன கிடப்பனவற்றையும் உலுக்கிற்று. வானுடன் கடல் கலந்துவிட்டது. மழை தெரியவில்லை, காற்றுடன் இணைந்துவிட்டது. தோணி அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறுகிறது, தத்தளிக்கிறது, தள்ளாடுகிறது. மலை தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன என்பனவாக இப்பகுதியில் காற்றின் வேகத்தினாலும் மழையினாலும் தோணி படும் பாடு மிக தெளிவாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக, அடுக்கு தொடரிலும் ஒலி குறிப்பிலும் தோணி நிலை எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம்.
தோணி தாவி விழுந்து சுழல்கிறது, மூழ்கி நீந்துகிறது, தாவி நீந்துகிறது. இருட்டு இருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலுசிலு மரமரப்பு, கொயிங் புயிங் கொயிங் புயிங் கொயிங் புயிங். இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. தோணி குதித்து விழுந்து நொறு 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 என்று நொறுங்குகின்றது, சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது என ஒலி குறிப்பு சொற்கள் தோணி படும் பாட்டை இப்பகுதியில் அழகாக விளக்குகின்றன. இப்பொழுது புயலுக்கு பின் அமைதி, துயருக்கு பின் வரும் ஜோதி எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் தோணியில் நீர் நெளிகிறது. தோணியின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. தோணி தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்கூத்தின் போது தோணியில் ஓட்டை ஏற்படுகிறது. மாலுமிகள் கடல் நீரை இறைத்து ஊற்றுவதற்காக ஓட்டையை அடைக்கின்றனர். தோணி கடலின் இழுவைக்கு ஏற்றவாறு மிதந்து செல்கின்றது. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி வெளிச்சம் தெரிந்தது. கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானமாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிகிறது. ஆம், கரை 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 என இப்பகுதி புயலுக்கு பின் ஏற்பட்டுள்ள அமைதி நிலையை எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது. கடல் ஒன்றையே வாழ்வின் ஆதாரமாக கொண்டிருப்பவர்கள் மீனவர்கள். ஒவ்வொரு நாளும் கடல் நடுவே பயணம் செய்து வீடு திரும்ப வேண்டும். கடலுக்குள் சென்றவர்கள் கரை சேர்வார்கள் என்ற உறுதிப்பாடும் கிடையாது. சரக்குகளை ஏற்றி கொண்ட வணிக கப்பல் இலக்கை சென்றடையுமா என்பதும் உறுதிப்பாடு அற்றது. கடலை தாயாக தெய்வமாக வணங்கி தஞ்சம் அடைபவர்களுக்கு புயல் வஞ்சம் செய்கிறது. இயற்கை சூழ்நிலையில் எது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதே புயலின் சீற்றம், அதனால் ஏற்படும் மாற்றம். இப்பொழுது இவ்வாறாக நம்மை பலவாறு அலைகழிக்கின்ற புயல்களுக்கு பெயர் சூட்டப்படுகின்ற பழக்கம் ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். புயலுக்கு முன் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், ஜல் என்றால் 4 பூதங்கள் என்பது பொருள். கடைசியாக லெஹர், லெஹர் என்பதற்கு அலை என்பது பொருள். மேலும் மேக், சாகர், வாயு, கஜா, பெய்டி என்பனவும் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களே, இதுவரை நடுக்கடலில் தோணி பயணிக்கும் பொழுது காற்றின் வேகம் அதிகமாகும் சூழலில் அந்த தோணி படும் பாட்டை இந்த துணைப்பாட கட்டுரையின் மூலம் மிக தெளிவாக நாம் பார்த்தோம். நீங்கள் இப்பகுதியை நன்கு உணர்ந்து கற்று தேர்வுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமென்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.